ஹாய் டியூட்ஸ், போக்கோ எஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு 11 கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த பில்ட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பில்ட்டு தான், அதாவது பீட்டா வெர்ஷன்லேருந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ரோம் என்னங்கிறத நான் காமிக்கிறேன். இதுக்கு பேர் வந்து அவேக்கன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி கார்வஸ் ஓஎஸ் டெவலப் பண்ண டெவலப்பர் தான் இந்த ஓஎஸை வந்து டெவலப் பண்ணுறாரு. அவர் பேர் வந்து சாய்க்ராம். இந்த கஸ்டம் ரோமில் கேமிங் எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் ரொட்டேஷன். ஹோம் ஸ்க்ரீனில் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், ஹோம் செட்டிங்ஸ் வரும். அதில் போயிட்டு ஆட்டோ ரொட்டேஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ரொட்டேஷன் ஆகிடும். ஸோ மேலேயே நீங்கள் ரொட்டேட் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்துட்டு மெனுவும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸ்டேட்டஸ் பார் அண்ட் ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்தது மீடியா கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்லேயே மேலேயே உங்களுக்கு வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டைமில் ரெண்டு மியூசிக் பிளேயர் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இந்த மீடியா கண்ட்ரோல் ஃபீச்சர் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் 11 ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ இனிஷியலாக ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம வந்துட்டு கான்வர்சேஷன் பார்க்க போகிறோம். இதில் ஸ்டேட்டஸ் பார்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன், அப்புறம் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் பேனலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து வந்திருக்க அப்டேட். இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் 10 பார்த்தீங்கன்னா ரெண்டு பேனல் தான் இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் 5 பேனல் வரை இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா செக்ஷன் வைஸ் எல்லா இன்ஃபர்மேஷனையும் மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே பார்த்துக்கலாம். அடுத்ததான் ஆப் சஜஷன். இதில் வந்து டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள், இங்கே ஆப்ஷன்ஸ் வரும். அதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் எனேபிள் மட்டும் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ரோ இருக்குது பாருங்கள், அதுதான் வந்துட்டு ஆப் சஜஷன். நீங்கள் ரீசெண்டாக எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து உங்கள் சஜஷனில் வந்து நிற்கும். ஸோ லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ஆப் வந்துட்டு கீழே வந்து வந்து நிற்கும். ஸோ பர்டிகுலராக உங்களுக்கு இதில் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஆப் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப் சஜஷனில் அந்த ஆப் வராது, பட் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக அங்கே இருக்கும். இந்த ரோல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப் வரக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா செட்டிங்ஸில் போயிடுங்க. அதில் வந்து பிளாக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சஜஷனுக்குள்ளே. ஸோ அதை சூஸ் பண்ணி எந்த ஆப் வந்துட்டு இந்த சஜஷனில் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கூகுள் ப்ளே ஸ்டோர் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸுமே ஹோம் ஸ்க்ரீன்லேயே கவர் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஆண்ட்ராய்ட் 10 நமக்கு வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து ஆப்ஜெக்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் எல்லா ஆப்லையும் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணி நான் சேவ் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் வேணால் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் சேவ் கொடுத்துட்டுனா அது வந்து எனக்கு கேலரியில் வந்து உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு பிக்சர் இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாமே காப்பி பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டிவைஸ் கண்ட்ரோல். இந்த டிவைஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஐஃபோன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து பெண்டிங் டாஸ்க் எதாவது வச்சிருந்தாலும் ரிபூட் பண்ணும்போதும் பவர் ஆஃப் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பவர் ஆஃப் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு பவர் ஆஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிபூட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டன் பட்டனாக ஸ்டைலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்துட்டு இந்த ஆண்ட்ராய்ட் 11 வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் 10 இல்லைனா மோடு தேர்ட் பார்ட்டி ஆப் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படியும் கொஞ்சமாவது லேகிங் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லேகிங்கே இல்லாமல் சூப்பராக இருக்குது. நம்ம ரியலாக என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த யூஐயில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ நான் இப்போ ஒரு சாம்பிள் வந்து ப்ளே பண்ணுற, நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இதுதான். ஸோ ஆண்ட்ராய்ட் 11 பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ஒரு பெஸ்ட் ஃபீச்சரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அடுத்ததாக கஸ்டமைஸ். கஸ்டமைஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஐகான் ஸ்டைல் மாற்றிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பெபிள் மாற்றிருக்கேன். ஸோ பெபிள் மாற்றினா பெபிள் ஸ்டைலில் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கஸ்டமைஸில் உங்களுக்கு இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அக்சஸ். ஸோ இனிஷியல் பில்ட்னால இதில் வந்து இந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ அது வந்து அடுத்த பீட்டாவில் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வாய்ஸ் அக்சஸோட ஃபீச்சர் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக என்ன நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.